கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கேரக்டர் எப்படின்னு நம்ம பார்க்குறோம். கும்பம்னால என்னங்க? குடம். குடம்னால என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. வெளியில் அதில் இருக்கா இல்லையா, இருந்தாலும் தெரியாது இல்லாட்டினாலும் தெரியாதுன்ற மாதிரி ரொம்ப சீக்ரெட்டான ஒரு பர்சன் நீங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி குடத்தில் இருக்கிற ஆழம் மாதிரி நிறையா விஷயங்களை மைண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஈவன் வந்து கும்பத்தில் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம்லாம் இருக்குது, புரட்டாதி நட்சத்திரம்லாம் இருக்குது. இந்த நட்சத்திரங்களாலேயும் உள்ள நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு சைலண்ட்டாக இருக்கக்கூடிய நபர், ஆனால் காரியத்தில் ரொம்ப கண்ணாக இருப்பீங்க. நமக்கு தேவை காரியம் அப்படின்ற ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கும்பராசிக்காரங்க தான். நீங்கள் வந்து என்ன மாதிரி யோசிப்பீங்கன்னு நினச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனை படைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது கும்பராசிக்காரங்க தான். பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோன்ற மாதிரி இல்லாமல் நிச்சயமாக நம்ம இந்த ஏதோ ஒரு விஷயம் பிரயோஜனமாக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும், மற்றவங்க செய்யாத விஷயத்தை நம்ம செஞ்சு காமிக்கணுன்ற ஒரு உத்வேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா அது கும்பராசிக்காரங்க தான். பொதுவாகவே கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அந்த பழகிற விதங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அன்யோன்யமாக பழகுவீங்க. சரி நம்மக்கிட்ட தான் இந்தளவு பாசமாக இருக்காங்க, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாட்டையுமே அதே அன்போடு பழகக்கூடிய நபர் இருப்பீங்க. யாருக்கும் வந்து கெடுதல் செய்யணுன்ற எண்ணமே உங்களுக்கு இருக்காது. முடிஞ்சால் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னா ஒதுங்கிடுவீங்களே தவிர நிச்சயமாக உங்களால் ஒரு தீங்கு செய்யணுன்ற எண்ணமே உங்களுக்கு வராத ஒரு ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா அது கும்பராசி தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பல விஷயங்களும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக அது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லலாம். உங்களுடைய போராட்டங்கள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும், மற்றவர்கள் பாராட்டும்படியாக இருக்கும். உங்களுடைய போராட்டங்களுக்கு உண்டான விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, தீர்வு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்கள் கூட்டம் இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய சப்போர்ட் உங்களுக்கு தேடி வரும், ஆதரவுகள் நிறையா இருக்கும். உங்களுக்கு வந்து நீ தனியார் இல்லை அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அது கும்பராசிக்காரங்க பொதுவாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக இருந்தாலும் சரி, அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணியாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு கூட்டம் சொல்லுவாங்கள்ல, நிச்சயமாக ஒரு தனிப்பட்ட கூட்டம் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருப்பாங்க. குடும்பத்தை அல்லாது வெளி மக்களால் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. பார்ட்னரால் நன்மைகள் சொல்லலாம், தொழில் ரீதியாகவும் சரி, இல்லை உங்கள் கஸ்டமர்ஸால் கூட திடீர்னு ஒருத்தர் வந்து பெரிய உதவி உங்களுக்கு செஞ்சுட்டு போவார். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இரத்த சொந்தங்கள் அல்லாமல் வெளி நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மெடிக்கல் சர்ஜரி சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ப்ளஸ் வந்து இந்த வேறு என்ன சொல்லுவாங்க, இந்த இரும்பால் உங்கள் லாபம் அப்படின் போது இந்த வாகனம் சம்மந்தப்பட்டது, ட்ராவல்ஸ் வைக்கலாம், அது மூலிமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அல்லது வந்து ஒரு சொல்லுவாங்களே வெயிட் மிஷின்ஸு, மிஷினரி சம்மந்தப்பட்டது, தொழிலதிபர்கள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு ஆலைகள் தொழிற்சாலைகள் நிறுவனத்துக்குண்டான ஒரு காலகட்டம். ஸோ பிஸ்னஸால் ரொம்ப அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. இந்த மாதத்தில் இரும்பு சம்மந்தப்பட்டது சொன்னோம் இல்லையா, அது அப்புறம் லெதர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் வந்து என்ன விதமாக வந்தால் இருக்கலாம், அதாவது வந்து அப்படின்னா எக்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் லெதர் சொல்லலாம், அப்புறம் வந்து இந்த மீன் கூட வியாபாரங்கள் செய்யலாம், நீரால் உங்களுக்கு லாபம் சொல்லலாம், அதே மாதிரி மினரல் வாட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துறையெல்லாம் பண்ணலாம். ஈவன் வந்து கும்பராசிக்காரங்க அட்வகேட்ஸாக இருந்தால் கூட அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பும் புகழும் மற்றும் அவங்களுடைய பதவி உயர்வும் கிடைக்கும். ஒரு சில வந்து மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். இது மாதிரி பல விஷயங்களையும் இந்த மாதம் வந்து நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேறு என்னென்னு பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பிள்ளைகளால் வந்து நன்மைகள் நடக்குமா நடக்காதாலும் நிச்சயமாக நடக்கும், பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவுடன் இருப்பாங்க, ஆனால் வெளிநபர்கள் அதிகமாகவே உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது என்று பார்த்தீங்கன்னா 8 மற்றும் 5. நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
பொதுவாகவே கும்பராசிக்காரங்க சனியோட ஆதிக்கத்தெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த முனுசாமின்னா சொல்லுவாங்க, முனுசாமி இந்த அதே மாதிரி கருப்பண்ணசாமி, அப்புறம் வந்து பெருமாளை கும்பிடலாம், விஷ்ணு பகவான் அவருடைய விஷ்ணு சாஸ்திரநாமம் படிங்க. ஆனால் படிக்கும்போது ரொம்ப எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய எண் எது என்று பார்த்தீங்கன்னா 8 மற்றும் 6.